வணக்கம் பொது செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருபது கோடி ஜன்தன் பெண் வாடிக்கையாளர்களுக்கு முதல் தவணைத் தொகை விடுவிப்பு தலா ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் மாநில வேளாண் துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை கொரோனா தடுப்புக்கான தானியங்கி தொலைபேசி சேவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உதவ நடவடிக்கை நடமாடும் பலசரக்கு காய்கறி அங்காடி சேவை தொடக்கம் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தை தாண்டியது அமெரிக்காவில் ஒரே நாளில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் கொரோனா வைரசிற்கு எதிரான மனித குலத்தின் போராட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அமெரிக்காவிற்கு இந்தியா சுமார் மூன்று கோடி ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை வழங்கியுள்ளது இந்த மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிபர் டிரம்ப் வேண்டுகோளின் பேரில் ஏற்றுமதி தடையிலிருந்து விலக்களித்து அமெரிக்காவிற்கு இந்த மாத்திரைகளை வழங்கியதற்காக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் உதவியை அமெரிக்கா ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி இதுபோன்ற அசாதாரண தருணங்கள் தான் நட்பு நாடுகளிடையே மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு முன் எப்போதையும் விட தற்போது வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை இரு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்றும் பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் பிரேசில் அதிபர் ஜெயிட் போல்சனோரோ நன்றி தெரிவித்துள்ளார் கொரோனா சிகிச்சைக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை உட்கொண்டால் நல்ல பலனை அளிப்பதாக வந்துள்ளதை அடுத்து இந்த உலகம் முழுவதும் இந்த மாத்திரைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பிரேசில் அதிபர் விடுத்த வேண்டுகோளின் பேரில் இந்த மாத்திரைகளை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவிலிருந்து பிரேசிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தக்க சமயத்தில் செய்த உதவிக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்தியாவிற்கும் பிரேசில் அதிபர் போல்சனோரோ நன்றி தெரிவித்துள்ளார் உலக அளவில் இந்தியாவில்தான் ஹைட்ராக்சி குளோரோகுயின் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதுடன் ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது கொரோனா பாதிப்பால் நாடு முழுவதிலும் உள்ள ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு மூன்று மாதத்திற்கு தலா ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பை தொடர்ந்து ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதால் ஏற்பட்டுள்ள இழப்பை கருத்தில் கொண்டு சுமார் இருபது கோடி மகளிருக்கு அவர்களின் ஜன்தன் கணக்கில் ஐநூறு ரூபாய் வீதம் மூன்று மாதத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே அறிவித்தார் அதன்படி முதல் தவணையாக ஐநூறு ரூபாய் வழங்கும் பணிகளை மத்திய அரசு நிறைவு செய்துள்ளது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை சேர்ந்திருக்கும் என்றும் அதனை தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து மக்கள் வங்கிகளில் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பால் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான சார்க் நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக பாதிப்புகள் மற்றும் பயணக் கட்டுப்பாடுகளால் எழுந்துள்ள சூழல் குறித்து இந்த நாடுகளின் மூத்த வர்த்தக அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினா் சார்க் நாடுகளுக்கு இடையே கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் பரஸ்பரம் தகவல்களை பகிர்ந்து கொள்வது தனி நிதியத்தை ஏற்படுத்துவது என கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற இந்த நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று சார்க் நாடுகளின் வர்த்தக அதிகாரிகள் நிலையிலான ஆலோசனை நடைபெற்றது இதுகுறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாகிஸ்தான் தவிர்த்து இதர நாடுகள் இந்த காணொலி காட்சி ஆலோசனையில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாடுகளுக்கு இடையே வர்த்தக பாதிப்பு குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இதனை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வர்த்தகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மேலும் சார்க் நாடுகளுக்கு இடையே அத்தியாவசிய வர்த்தகத்தை தொடர்ந்து பராமரிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையேயும் தொடர் இடைவெளியில் நெருக்கமான உறவுகளை பராமரிப்பது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த தொற்றால் நாடு முழுவதும் இன்று காலை நிலவரப்படி ஐந்தாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி இரண்டு எனவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் நூற்று அறுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி கொரோனாவால் ஒரே நாளில் இருபத்து ஐந்து உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் இதுவரை அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதிமூன்று பேரும் தில்லியில் ஒன்பது பேரும் தெலுங்கானாவில் ஏழு பேரும் மேற்கு வங்கத்தில் ஐந்து பேரும் கர்நாடகம் மற்றும் ஆந்திரத்தில் தலா நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தலா மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் கேரளத்தில் தலா இருவரும் பீகார் ஹிமாச்சல பிரதேசம் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளன நாட்டிலேயே மகாராஷ்டிராவில்தான் கொரோனா பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்து பதினெட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக வேளாண் பணிகள் பாதிக்கப்படாத வகையில் விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநில வேளாண் துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது ஏற்கனவே சாகுபடியான பயிர்களை அறுவடை செய்து அவற்றை சந்தைப்படுத்துதல் மற்றும் சந்தை செயல்பாடுகள் குறைந்தபட்ச ஆதார விலையில் விளைபொருட்களை கொள்முதல் செய்தல் சேமிப்பு வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் அடுத்த பருவ சாகுபடிக்கான விதைப்பு நடவடிக்கைகள் விதை உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்குதல் போன்ற பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அத்துடன் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதலில் ஈடுபட்டுள்ள அமைப்புகளுக்கான விதிவிலக்குகள் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் விளைநிலங்களில் மேற்கொள்ளும் சாகுபடி பணிகள் விற்பனை நிர்வகிக்கப்படும் சந்தைகள் போன்றவற்றுக்கான விதிவிலக்குகள் குறித்தும் மாநில அரசுகளுக்கு நினைவூட்டப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வருகிற வருகிறாம் தேதியன்று கரீப் தேசிய மாநாடு காணொலி காட்சி மூலம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் தோமர் இந்த மாநாடு கரீப் பருவ சாகுபடிக்கான கள ஆயுத்தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகளை மாநில அரசுகள் மேற்கொள்வதுடன் தேவையான தகவல்களை திரட்டி வைக்குமாறும் கேட்டுக் ஆரோக்கிய செயலியை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துமாறும் மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் வேளாண் பணி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் சமூக இடைவெளி மற்றும் சுகாதாரம் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று தடுப்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள இந்திய ரயில்வே துறை நாடு முழுவதும் ஏழு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு உணவு வழங்கியுள்ளது பல்வேறு ரயில் நிலையங்களில் தவிக்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு இந்த உணவு வழங்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மொத்தம் ஏழு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று பதிமூன்று உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருப்பதுடன் ரயில்வே துறை சார்பில் ஐந்து லட்சத்து எண்பத்து இரண்டாயிரத்து முன்னூற்று பதினேழு முகக்கவசங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டாயிரம் லிட்டர் கிருமி நாசினி தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே ரயில்வே சார்பில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் முப்பத்தி ஐந்தாயிரம் துணை மருத்துவ அலுவலர்கள் கொரோனா தொற்று தடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாக அந்த துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் ஐநூற்று எண்பத்தாறு மருத்துவ மையங்களும் நாற்பத்தைந்து துணை கோட்ட மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல மருத்துவமனைகள் ரயில்வே துறையால் இயக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் பெரும்பாலான மருத்துவமனைகள் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் சேவைகள் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன ரயில்வே துறை நாடு முழுவதும் ஐந்தாயிரம் ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தும் சிகிச்சை அளிக்கும் வார்டுகளாக மாற்றியமைத்துள்ளது கொரோனா தொற்றால் இன்று காலை நிலவரப்படி உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை

பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மட்டும் அந்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் இன்றும் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அந்நாட்டில் அதிகரித்து கொண்டே வருகிறது அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் பதினோரு பேர் இந்திய வம்சாவளியினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அங்கு வசிக்கும் மேலும் பதினாறு இந்தியர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இத்தாலியில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழு ஸ்பெயினில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் ஐநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தாக்குதலுக்கு சுமார் தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் அங்கு கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தை கடந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் அறுபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது சீனாவில் கொரோனா நோய் தொற்று முதன் முதலாக பரவத் தொடங்கிய வூகான் நகரில் கடந்த எழுபத்து மூன்று நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு நேற்று முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் வூகானில் மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்றும் வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எழுநூற்று முப்பத்தி எட்டு ஆக உள்ளது நேற்று மட்டும் நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இதுவரை எழுநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் வெளிநாட்டினர் ஏழு பேர் உட்பட அறுநூற்று எழுபத்து ஒன்பது பேர் தில்லி சென்று வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் டெல்லி சென்று வந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் மேலும் கொரோனா தொற்று காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்ததாகவும் இதுவரை தமிழ்நாட்டில் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக கூறிய அவர் ஐந்து பேரின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் நேற்று வரைக்கும் டெஸ்ட் பண்ணது பாசிட்டிவ் அறுநூத்தி தொண்ணூறு இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள் நாற்பத்தி எட்டு மொத்தம் டோட்டல் பாசிட்டிவ் சாம்பிள் முப்பத்தி எட்டு நாப்பத்தி ரெண்டு அதுல எட்டு பேர் வந்து ஒரே குழுவா டெல்லி பயணித்தவர் அவர்களுடைய அவர்களுடைய தொற்று முப்பத்தி மூணு இதுல ஒரு ஃபாரினர் மலேசியன் நேஷனல் அவரும் இருக்காரு ஆக நாப்பத்தி ரெண்டு வந்து ஒரே தொற்று ஒரே குழுவுல வந்த சாம்பிள் சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் ஸ்ரீகலா பிரசாத் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் இவரை சந்திக்கிறார் என் ஜெகன்னா இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தியுள்ளன இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிங்கேலாவை அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா வைரஸ் உலக கொள்ளை நோய் பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த நோயை தடுப்பதற்காக தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பது இந்நோய்க்கான புதிய மருந்துகள் குறித்த ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஹைட்ரோ குளோரோயின் மாத்திரைகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன்படி மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்காவிற்கு இந்தியா உதவியது ஊரடங்கு காரணமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்படாத வகையில் கால அட்டவணையுடன் கூடிய சரக்கு ரயில் போக்குவரத்தை ரயில்வே அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது இந்த அட்டவணைப்படி நாடு முழுவதும் மொத்தம் நூற்று ஒன்பது சரக்கு ரயில்கள் ஐம்பத்தி எட்டு வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது விவசாயிகள் தொழில்துறையினர் மட்டுமின்றி சாமானிய குடிமக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக சரக்கு ரயில்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் தேதி ஏழு வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மேலும் நாற்பது வழித்தடங்கள் சேர்க்கப்பட்டு தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஹைதராபாத் பெங்களூரு மாநகரங்களில் கிடைக்கும் விதமாக இந்த சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது இதன்படி ஒரு பகுதியாக மும்பை சிஎஸ்டி ரயில் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு நேற்று முதல் வருகிற பதினான்காம் தேதி வரை ஏழு சரக்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன மறுமார்க்கத்தில் சென்னையிலிருந்து நாளை முதல் பதினான்காம் தேதி வரை ஐந்து சரக்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்கள் கல்யாண் புனே சோலாப்பூர் குண்டக்கல் ரோனிக் ரேணிகுண்டா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் சரக்குகளை ஏற்றி இறக்கிச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை எழுநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் ராபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதிவிரைவு கொரோனா சோதனை உபகரணத்தில் ஐம்பதாயிரம் உபகரணங்கள் இன்றிரவு சென்னை வந்து சேரும் என்றார் மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு வெண்டிலேட்டர்கள் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மாநிலத்தில் மூன்று மடிப்பு முகக்கவசங்கள் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசங்கள் உடல் பாதுகாப்பு கவசங்கள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஐபிஆர் திரவங்கள் போன்ற மருந்துப் பொருட்கள் போதுமான அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் இதுவரை நூற்று நாற்பத்து நான்கு தட உத்தரவை மீறியதாக ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தேழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தானியங்கி தொலைபேசி வாடிக்கையாளர் சேவையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு பணிக்குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார் ஒன்பது நான்கு ஒன்பது 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 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் கொரோனா பற்றிய குரல் வழி விளக்கமளிக்கும் தானியங்கி சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளான கிண்டி பொறியியல் கல்லூரி அழகப்பா தொழில்நுட்பக் கல்லூரி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆகியவற்றில் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கான கூடுதல் தேர்வுத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இத்தேர்வுகளுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு முடிந்த பிறகு தேர்வுகளின் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைந்து நடமாடும் காய்கறி பழங்கள் மற்றும் மளிகைப் பொருள் விற்பனை அங்காடிகள் திறக்கப்பட்டுள்ளன சென்னை கே கே நகர் சிவன் பூங்கா அருகே செயல்படும் நடமாடும் அங்காடியை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொத்தம் ஐந்தாயிரம் மளிகைக் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தள்ளுவண்டிகளில் விற்பனை செய்ய அனுமதி கேட்டு யார் வந்தாலும் மாநகராட்சி அனுமதியை உடனே வழங்க உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர் ஊரடங்கு முடியும் வரை இந்த அனுமதிகள் வழங்கப்படும் என்றார் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் நானூறு தள்ளுவண்டி கடைகள் தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரம ராஜா பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக மூன்று சக்கர வாகனங்களில் காய்கறிகளை வீடுகளுக்கே சென்று கொடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார் நாகை மாவட்டத்தில் சுற்றுலா விசாவில் இந்தியா வந்து மத பிரச்சாரம் செய்த பத்து வெளிநாட்டவர்களின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் மயிலாடுதுறை நீடிருள் தங்கு பத்து பேருக்கும் வழிகாட்டியாக வந்த வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இவர்களை மயிலாடுதுறை பகுதியில் வரவழைத்த நீடூர் பகுதியைச் சேர்ந்த சஃபீக் அகமது என்பவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிரான்ஸ் பெல்ஜியம் கேமரூன் கேங்குலஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இந்த பத்து நபர்களும் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தில்லி வந்து பின்னர் பீகார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இரண்டு பேரின் உதவியுடன் காரைக்காலில் தங்கி மதப்பிரச்சாரம் செய்துள்ளனர் பின்னர் மயிலாடுதுறை நீடூருக்கு வந்து அங்குள்ள பள்ளிவாசலில் தங்கி மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் சென்னைக்கு ரயிலில் புறப்பட திட்டமிட்டிருந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிறதா என சுகாதாரத்துறையினர் சோதனை நடத்தினர் இதில் அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் சுற்றுலா விசாவில் இந்தியாவிற்குள் நுழைந்து பிரச்சாரம் செய்ததாக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஊரடங்கு உத்தரவை மீறியதாக இரண்டாயிரத்து முன்னூற்று நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஐநூற்று தொன்னூறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறி மக்கள் வெளியில் நடமாடாமல் இருப்பதை உறுதி செய்ய பறக்கும் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த பணியை மாவட்ட சார் ஆட்சியர் பிரதாப் மற்றும் காவல்துறையினரின் மேற்பார்வையில் இப்பணி நடைபெற்று வருகிறது அரூர் பேருந்து நிலையம் பஜார் தெரு மஜித் தெரு பரசுராமன் திரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பறக்கும் கேமரா கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன மேலும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு மக்களிடம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வலியுறுத்தி வருகின்றனர் இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் மற்ற நேரங்களில் வீடுகளுக்குள்ளேயே இருந்தால் மட்டுமே கொரோனாவை வெல்ல முடியும் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஆறு நபர்கள் வசித்து வரும் பகுதிகளை சுற்றியுள்ள தலா ஆயிரம் வீடுகள் கண்காணிப்பு வளையத்திற்குள் வரப்பட்டுள்ளன அங்கு இதுவரை ஐந்தாயிரம் வீடுகள் சோதனை செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக நாற்பதாயிரம் வீடுகளில் சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தில்லி தவ்ஹ்லி ஜமாத் மாநாட்டிற்கு சென்று வந்த நான்கு பேர் சென்னை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வந்த வாலிபர் மற்றும் அவரது எண்பத்தெட்டு வயதான மூதாட்டி உட்பட ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது இரு கட்சி உடைய அமெரிக்காவில் பிரதான கட்சிகளான ஆளும் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள நிலையில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் சார்பில் எழுபத்தி ஏழு வயதான ஜோபிடனுக்கும் செனட் உறுப்பினரான சாண்டர்ஸுக்கும் அதிபர் வேட்பாளர் தேர்தலில் போட்டி நிலவி வந்தது இந்நிலையில் அதிபர் வேட்பாளர் தேர்தலில் இருந்து கொள்வதாக சாண்டர்ஸ் அறிவித்துள்ளார் இதனையடுத்து ஜோபிடனுக்கு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாக தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸும் இருபத்தெட்டு டிகிரி இரண்டு புள்ளி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்து ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் மனித குலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருபது கோடி ஜன்தன் பெண் வாடிக்கையாளர்களுக்கு முதல் தவணைத் தொகை விடுவிப்பு தலா ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் மாநில வேளாண் துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை கொரோனா தடுப்புக்கான தானியங்கி தொலைபேசி சேவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உதவ நடவடிக்கை நடமாடும் பலசரக்கு காய்கறி அங்காடி தேவை துவக்கம் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தை தாண்டியது அமெரிக்காவில் ஒரே நாளில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் பொதிகையில் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்